bro, reviewலாம் bro எப்படி இருந்துச்சுனே இல்ல bro. மியூசிக் எல்லாமே செமையா இருந்துச்சு. அதுலமா கிளைமாக்ஸ் பா சொல்லவே முடியாது. வேற மாதிரி அதெல்லாம் ஆக்சுவலா அந்த தியேட்டர் வந்தா பாக்கணும் எல்லாரும். அதெல்லாம் வந்து வார்த்தையில சொல்லவே முடியாது. கண்ணால பார்த்தா தான் வந்து அதோட அருமையே தெரியும். இன்னும் பார்க்கல. என்ன படத்துக்கு போறீங்களா? கேப்டன் மில்லர். தனுஷோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அதான் bro ஒரு சமுதாயத்தை எப்படி பார்க்கணும் இப்ப இருக்க மக்களுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க bro. கேப்டன் மில்லர் படம் பார்த்திருந்தோம் தனுஷ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து நாங்க ஸ்லோவா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. கதை வந்து ஸ்லோவா தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஆஃப்ல வந்து மூவி வந்து அப்படியே பேலன்ஸ் சூப்பரா அப்படியே எடுத்துட்டு போயிருந்தாங்க. மியூசிக்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. மூவிக்கு ஏற்ற வைப்ல இருந்துச்சு மியூசிக். அப்புறம் வந்துட்டு அந்த பிளாட் வந்து லாஸ்ட்ல மூவி பிளாட் சூப்பரா இருந்துச்சு. நீங்க மிஸ் பண்ண கூடாது. தனுஷ் ஆக்டிங் வந்து பிரிச்சு எடுத்தாரு. கிளைமாக்ஸ்லாம் எதிர்பார்க்கல. அதுவும் சிவா சார் நடிப்புலாம் வேற லெவல். உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல அந்த மாதிரி இதுக்கு இவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. பொங்கல் வின்னர் கேப்டன் மில்லரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் bro. ஏன்னா சூப்பரா இருக்கு. ஐலாண்ட் பார்த்து தான் சொல்லணும் bro. கூட ஆக்ட்ரஸ் நடிச்சிருப்பாங்கல அந்த அவங்களோடதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கேப்டன் மில்லர் தான் பார்த்தால தெரியலையா? நல்லா இருக்கு. ஃபேமிலியோட அகைன்ஸ் பார்க்கலாம். படம் பாருங்க. முடி தானா ஏச்சுக்கணும். முடி தானா ஏச்சுக்கணும். பிரியங்கா மோகன் பயங்கரமா பண்ணிருக்காங்க bro. கனடா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் தமிழ் சினிமால கலக்கிட்டு இருக்காரு சிவராஜ் குமார்னு சொல்லிட்டு. அவர் வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு bro. இதுல சாங்ஸ்லாம் எப்படி சொல்றது? எல்லா சாங்ஸ்மே தரமான சாங்ஸ் இல்ல bro. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் அதர சூப்பரா இருக்கு. நல்லா போகுது bro. டைம் போறதே தெரியல. நல்லா இருக்கு bro படம். அவர் 1001 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பிஜிஎம் போட்டிருப்பாரு. அதை விட டபுள் மடங்காக எடுத்துருப்பாரு. ஐ திங்க் தனுஷ் அடுத்த படத்துக்கே ரெடி ஆகிட்டார். 1002 அதுக்கே ரெடி ஆகிட்ட மாதிரி எங்களுக்கு தோணுது. டைம்ஸுக்கு என்னதான் கண்டென்ட்னு சொல்லலாம். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இந்த மாதிரி சில பிரிட்டிஷ்காரங்க நம்மளை கீழ்த்தரமாக எடுத்துருது. ஒரு அந்த மாதிரி கான்செப்டில் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கீழே இருக்க மேலேயே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் நல்லப்படும். தனுஷோட ஆக்டிங் ஆயினானா? ஐயோ சாரி சார். சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சிவகார்த்திகேயன் இல்ல தனுஷ். தனுஷ் தான். என்ன கொலப்பிட்டா யார் அது? ஏய் யாடி பண்றீங்க? சரி ஓகே. எதை பத்தி கதை சொல்ல வராங்க? எதை பத்தின கதை? அது நம்மளே கதை சொல்லி அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹீரோனிக்கு ஏதோ ஸ்கோப் இருக்கா படத்துல? ஹீரோனி படத்துல ஸ்கோப் இருக்குங்களா? புரியல. ஹீரோனிக்கு இருக்குங்களா? ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும் அந்த படம். கண்டிப்பா வரலாம். ஃபேமிலி எல்லாரும் வரலாம். ஓகே. थैंक यू சிஸ்டர். थैंक यू. ஹீரோயின் வந்து அவங்களோட சின்ன ஆக்ட் தான். பட் நான் நல்லா நடிச்சாங்க. ஹீரோயின் மட்டும் இல்லாம இன்னொருத்தங்க நடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது.